Taste the Daily. கோவையில் உள்ள ரயில்வே பணிமனையில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், தண்ணீர் தேங்கியிருப்பதனால என்னென்ன பணிகள் பாதிப்பு அடைந்திருக்கு, போக்குவரத்திலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கா? விக்னேஷ், நாம் தற்போது கோவை ரயில் நிலையம் ரயில்வே பணிமனையில் அந்த பகுதியில் தான் இருக்கிறோம். நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த ரயில்வே பணிமனை பணியாளர்கள் பணி செய்யக்கூடிய அந்த பகுதி முழுவதுமே வெள்ளம் தேங்கி இருக்கிறது. இதனால் இந்த பணியில் ஆபத்து இருப்பதாக கருதி பணியாளர்கள் இன்றைக்கு வேலை நிறுத்தம் ஈடுபட்டிருக்கிறார்கள், பணியில் ஈடுபடவில்லை. தற்போது இந்த பகுதியில் எது மாதிரியான பிரச்சனை இருக்கிறது, அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பது குறித்து ரயில்வே பணிமனுடைய மூத்த தொழில்நுட்ப பணியாளர் ஜான்குமரன் இருக்கிறார், அவருடன் கேட்கலாம். சொல்லுங்க, இப்ப மழைக்காலங்களில் உங்களுக்கு எது மாதிரியான பிரச்சனை ரயில்வே பணிமனையில் ஏற்படுது, உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? இங்க மழைக்காலங்கள் பாத்தீங்கன்னா, இந்த பிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பிட்டுல பாத்தீங்கன்னா, இதுக்கு மேலதான் வண்டி வச்சு நாங்கள் வண்டி பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி ரொம்பிருது. இதுக்கு வந்து பல முறை நாங்கள் எங்களோட டிப்போ அதிகாரிகள்ட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம், இது மாதிரி தண்ணி நிற்கிது, எங்களுக்கு சிரமமா இருக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, இந்த தண்ணி வெறும் தண்ணி, சாதாரண மழை தண்ணி கிடையாது. சோப்பு, இந்த ட்ரெயின் கழுவுற அந்த கெமிக்கல் கலந்த சோப்பு தண்ணி, அப்புறம் அந்த டாய்லெட்டோட அந்த கழிவு நீர், இதெல்லாம் கலந்த தண்ணி தான் இது. இது என்னன்னா, இப்ப நம்ம கீழே இறங்கி கொஞ்ச நேரம், நம்ம உடனே ஏற போறதில்ல, எப்படி ஒரு 2 மணி நேரம் நம்ம வேலை பார்க்க போறோம். அப்ப அந்த கார்ல வந்து அழுக்கெல்லாம் ஊறி ஊறி காலில் வந்து தோல் நோய் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் எங்களுக்கு வெளியே வந்தோடனே காலில் அரிப்பு ஏற்படும், ஏன்னா அந்த கெமிக்கல்லாம் வந்து தோலை பாதிக்குது. அந்த மாதிரி ஒரு பாதிப்பு எங்களுக்கு இருக்குது. பாத்தீங்கன்னா இதுல வந்து அது மட்டும் இல்லாம பாம்பு இருக்குது நிறைய. அந்த அது மட்டும் பாம்பு இல்லாத மட்டும் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்லாம் நம்ம இதுலேயே தான் போயிட்டு இருக்குது. அதில் வந்து ஷாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வேலை செய்யும் போது எலக்ட்ரிக்கல் லைன் ஆன்ல தான் இருக்குது, அப்படிங்கும்போது ஷாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேன்ஹோல் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த வடிகளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அது சில வேலை காரணமாக ஓப்பனில் இருந்தால் கூட இருக்கலாம், இல்லை பாதி ஓப்பனில் இருந்தால் கூட இருக்கலாம். அதெல்லாம் நிறைய அடிபடுறதுக்கும் கீழே விழுகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி டைமில் நாங்கள் பாதுகாப்பாக இது எங்களுக்கு ஒர்க் பண்ணுறோம். ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி வண்டியை பார்க்கறதுக்கு எங்களால் முடியலை, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுக்கு வந்து சரியான தீர்வு வந்து தற்காலிகமாக தீர்வு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, மோட்டர் போட்டு எடுத்து தண்ணியை வெளியே விடுறாங்க. அது வந்து தற்காலிக தீர்வு வந்து அது எங்களுக்கு இது அப்போதைக்கு ஓகேனாலும், அதே வந்து நம்ம எப்போ மழை பெஞ்சாலும் அதே தீர்வு எங்களுக்கு சரி வராது. அதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு தான் எங்களுக்கு வழி பண்ணணும். அதுக்கு எங்களுக்கு டிப்போ மூலமாக வேற ஏதாவது மூத்த அதிகாரிகள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு இது வந்து ஒரு வழி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. விக்னேஷ், ரயில்வே பணிமனையை பொறுத்தவரைக்கும் 24 மணி நேரமும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரவும் கூட பணியாளர்கள் இந்த ரயில்வே பணிமனையில் ரயில் பெட்டிகளுக்கு அடியில் இறங்கி அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் போன்ற அந்த பணிகளை மேற்கொள்கிறார்கள். இதற்கிடையே பணியாளர்கள் ரயில் பெட்டிகளை சரி செய்து அனுப்பினால் மட்டுமே ரயில்கள் எப்போதும் இயங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். கோவை ரயில்வே பணிமனை பொறுத்தளவரைக்கும் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் போன்ற 2 துறைகளில் 400 பேர் பணியாற்றி வருகிறார்கள். 3 ஷிப்டுகளில் பணியாளர்கள் தொடர்ந்து பணி செய்யக்கூடிய நிலையில் இது போன்ற ஆபத்தான விஷயங்களை அரசு சரி செய்து கொடுத்தால் மட்டுமே பணிகள் நிற்காமல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விக்னேஷ், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. சுதீஷ். Taste the daily.